ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோவைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ஏன்னா கடலெண்ணெய் விட நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது. ரிஃபைண்ட் ஆயில், கோகோனட் ஆயிலை காட்டிலும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக நீங்கள் நல்லெண்ணெயில், அது செக்கெண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை. இப்போ ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாக்டவுன் சமயத்தில் எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கோவைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்கணும். கையில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு சாம்பார் பவுடர் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிப் என்னென்னா, சாம்பார் தூள் ஆர் ரெட் சில்லி பவுடர் எது நீங்கள் போட்டாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சிம்மில் வந்து 10 நிமிஷம் வச்சுருந்தோம், இது மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வேகலை காய். இப்போ இதை என்ன பண்ணணும், ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பாருங்கள், அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் பிருகின தேங்காய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை இப்போ குறை குறைனு அரைச்சிக்கலாம், நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு காய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துடலாம். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, ட்ரையாக அரைச்சிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கோவைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும், தக்காளி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் இதை தொட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கணும்னா இது கூட ஒரு தக்காளி சேர்த்து பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.